Hello friends, welcome to Vijayari Works. இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான டாபிக் ஆரி எம்ப்ராய்டரி பிஸ்னஸ்னாலே இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான ஒரு சுச்சுவேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரேட் ஃபிக்ஸிங் தான், சரிங்களா? ஸோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய காமனான டவுட்டு. ஸோ என்னோட வாட்ஸ்அப்லன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்க பண்ண ஒர்க்கை வந்து சென்ட் பண்ணிவிட்டு இதுக்கு எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ எனக்கு வர மெசேஜஸ்லேயே அந்த ரேட் ஃபிக்ஸிங் மெசேஜஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்னோட ஓன் ப்ளவுசஸ் வச்சு ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ப்ளவுஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ப்ளவுஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதில் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இதிலே வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துடும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் இப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் நான் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து மேக்கிங் வீடியோ அப்லோட் பண்ணல, பட் வந்து முடிச்சுட்டு நான் இந்த ஒர்க்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சாரியோடு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு மேலே ஆகிடுச்சு இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி. ஸோ இதில் வந்து நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட் ஷேப்பில் பாட் நெக்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே கொஞ்சம் டீப் வந்து நல்லாவே ஒரு 10 இன்ச் வரைக்குமே வைப்பேன். ஸோ அதனால் இது வந்து ரொம்பவே நல்லா பேக் நெக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ப்ராடாக ஓப்பனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ளவுஸ் தான் இது. ஸோ நம்ம ப்ளவுஸோட டீப்க்கேற்ற மாதிரி தான் நம்ம காஸ்ட்டும் ஃபிக்ஸ் பண்ணணும். சிலர் வந்து போட் நெக் இங்கே மட்டும் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபுல் நெக் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன்னா ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். நெக்லைனாக ஹைலைட் பண்ணியிருக்கேன், அதாவது பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான். அதே போல் தான் ஸ்லீவ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கான்செப்ட் பார்டர் ஒர்க் பண்ணியிருக்கேன், சின்ன சின்ன டாட்ஸ் அந்த புட்டாஸ் மாதிரி வச்சிருக்கேன். ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. இதில் நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அப்போ எனக்கு தெரியாது இல்லைங்களா, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான சுகர் பீட்ஸ் தான் யூஸ் பண்ணேன். ஸோ அது கொஞ்சம் கருத்துருச்சு. மற்றபடி ரவுண்ட் பீட்ஸ் வந்து பியூர் கோல்டு இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கருக்கலை, இந்த ரவுண்ட் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கருக்கலை, பட் வந்து வெளுத்து போகுது. நான் ஸ்டிச் பண்ணும்போது இருந்த கலருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக சில்வர் ஷேட் மாதிரி மாறுது, அவ்வளோதான், வெளுத்து போகிற மாதிரி ரொம்ப லைட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி தான் ஆயிருக்கு. சுகர் பீட் மட்டும் கருத்துருச்சு, கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு கருத்துருக்கு. ஸோ லைட் வெளிச்சத்தில் உங்களுக்கு வந்து அது கிளியராக தெரியாமல் இருக்கலாம், பட் எனக்கு டைரெக்டாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீட்ஸில் கலர் டிஃப்ரென்ஸ் எனக்கு தெரியுது. இங்கே பாருங்க, இந்த பேர்ல்ஸ்லாம் பேர்ல்ஸோடையும் சுகர் பீட் தான் வச்சிருக்கேன். சில பீட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸாக மாறிடுச்சு, சில பீட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பிளாக்காக ஆகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ், இந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, ஒரு பார்டர் மட்டும் ஹைலைட் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட ஒரு 1 இன்ச்சுக்கு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக 1000 சார்ஜ் பண்ணலாம். இதில் நான் வந்து மெயினாக எதுக்காக 1000 சொல்கிறேன்னா இங்கே வந்து லோடிங் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எம்போஸ்டாக லோடிங் பண்ணியிருக்கோம், அதுலேயும் டபுள் கலரில் பண்ணியிருக்கோம், பேடர் லோடிங் ஸ்டிச். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ரொம்பவே டைம் எடுக்கும். ஆக்சுவலி த்ரெட் வச்சு ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்காது, பட் இருந்தாலும் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெவியாக இருக்கும். இதில் பீட் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா பீடு காஸ்ட்லியாக இருக்கும், ஒர்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். பட் த்ரெட் ஒர்க்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து கொஞ்சம் கம்மி ரேட் தான், பட் வந்து ஒர்க் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ட் ஸ்லீவ் இல்லைங்களா, ஸோ இதுவே எல்போ ஸ்லீவாக இருந்தால் ஒரு 200 நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணலாம். ஸோ நம்ம ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பேக் நெக்லேயும் டாட்ஸ் கேட்டாங்கன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 50 ரூபீஸ் 100 ரூபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்போதுமே அது போல் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் கஸ்டமர் கிட்ட ப்ளவுஸோட சைஸை கேட்டுக்கிட்டு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ஸ்பீடுக்கு இந்த ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் 3 டேஸ் ஆகும், மினிமம் 2 டேஸில் நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். ஸோ என்னோட ஸ்பீடுக்கு. ஸோ அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு ஸ்பீடு இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே ஒரு 1 டே ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு கண்டிப்பாக அதில் வந்து 500 ரூபீஸ் வந்து எனக்கு நிற்கணும். ஸோ அந்த மாதிரி நான் பிளான் பண்ணிப்பேன். இப்போ ஒரு 1000 ரூபீஸ் ப்ளவுஸ் எடுக்கிறேன்னா ஸோ இன்றைக்கி ஒரு 500 ரூபீஸ்க்கு ஒர்க் பண்ணணும், நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபீஸ்க்கு மேக்ஸிமம் நம்மளால் அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணி முடிக்க முடியும். ஸோ இப்போ நான் ஒரு 2000 ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸ் எடுக்கிறேன்னா அது 4 டேஸில் முடிக்கணும்னு நினைப்பேன். இல்லை 5000 அந்த மாதிரிலாம் போகுதுன்னா கண்டிப்பாக 10 to 11 டேஸ் எடுக்கும் எனக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ நான் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு தான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ ஒரு 1000 ரேஞ்ச் ப்ளவுஸ் எடுத்தால் ஒரு நாளைக்கு அதில் பாதி ஒர்க்காவது முடிச்சிடணும். 2 நாள் அதை முடிச்சு கொடுத்தா தான் நம்ம ஃபுல் டே ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு 500 கொஞ்சம் நமக்கு ஒரு இதாக இருக்கும், திருப்தியாக இருக்கும். இல்லை நம்ம இத்தனை நாள் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் நமக்கு 1000 தானே கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது இல்லைங்களா. ஸோ அது மாதிரி என்னோட ஸ்பீடு ஏற்ற மாதிரி நான் ஒர்க் பண்ணுவேன். ஸோ இந்த ப்ளவுசஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் பண்ணுறத பொறுத்து 1000லேருந்து 1300 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், சரிங்களா? இதுவே இந்த இடத்துல வந்து போட் நெக் அப்படின்னா இன்னும் கூட கம்மியாக பண்ணிக்கலாம், 1000லேயே கூட நீங்கள் பண்ணிவிட்டு இந்த டாட்ஸ் வச்சுட்டு கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா மிரர் ஒர்க்கு. இது நான் வந்து ஸ்டார்டிங்கில் நான் தேர்டாக பண்ண ப்ளவுஸ் இது, சரிங்களா? ஸோ இப்போ இதுலேயும் நான் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வச்சு லோடிங் பண்ணியிருக்கேன், ஸ்டோன் செயின் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி சுகர் பீட் யூஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி அவங்க கொடுக்கும்போது ரொம்ப நல்ல குவாலிட்டியான பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பீட் வந்து இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர் பாருங்கள், இன்னும் அவ்வளோவா போகலை, ஏதோ ஒரு பீட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டாக இருக்குது, மற்றதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் கலர் போகலை. கிட்டத்தட்ட இது வந்து நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒர்க் பண்ண ப்ளவுஸ் இது, கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே நல்லா இருக்குது. பட் அந்த ரவுண்ட் பீட்ஸ் இதில் யூஸ் பண்ணியிருந்தேன், அது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஆயிடுச்சு. நல்லா பாருங்கள், ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தேன், பிளாக் ஆயிடுச்சு. பட் இதில் வந்து பாருங்கள் சுகர் பீட் அவ்வளோ சீக்கிரம் பிளாக் ஆகலை. ஸோ நல்ல குவாலிட்டியான பீட் இது, இதானால் எங்கே எப்படி வாங்கினேன்னு எனக்கு தெரியல, பட் ரொம்பவே நல்லா இருக்குது.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கு எப்படி சார்ஜ் பண்ணலாம். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான், பேக் நெக்கில் ஃபாலோ பண்ணியிருக்க ஸ்டிச்சஸே தான் வந்து நான் இதுலையும் ஃபாலோ பண்ணியிருக்கேன், ஸ்லீவ்லையும் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன கர்தானா வச்சு டாட்ஸ் வச்சிருக்கேன் அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிரர் மிரரை சுற்றி கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் வாட்டர் ஃபில்லிங், நெக்ஸ்ட் லோடிங், லோடிங்க்கும் டைம் எடுக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 அந்த ரேஞ்சில் பண்ணலாம் கண்டிப்பாக. இது டேரெக்டாக பார்க்கும்போது நல்லா திக்காக ப்ராடாக இருக்குது, நல்லா 1 இன்ச்சுக்கு மேலே வரைக்குமே இந்த நெக்லைன் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1300 1500 கண்டிப்பாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். இன்னும் டாட்ஸ் வச்சாங்கன்னா ஒரு அந்த 1500 ரேஞ்ச் வரும். எல்போ லென்த்து, எல்போ லென்த் ஸ்லீவ் ப்ளஸ் வந்து இந்த டாட்ஸ் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் 1500 சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஷார்ட் ஸ்லீவாக இருக்கா லாங் ஸ்லீவாக இருக்காங்கிறது கிளியராக பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது நம்ம ஃபஸ்ட்டே ரேட்டை சொல்லிடக்கூடாது, அவங்க ப்ளவுஸோட அளவு என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம ரேட் சொல்லணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஸ்லீவ், இப்போ அவங்க சென்ட் பண்ணும்போது ஷார்ட் ஸ்லீவ் சென்ட் பண்ணுவாங்க இமேஜ், ஆனால் எனக்கு எல்போ லென்த்தில் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஷார்ட் ஸ்லீவ் ஏற்ற மாதிரி தான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆனால் அவங்க அதுக்கப்புறம் எல்போ சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரேட் மாற்றி சொல்லும்போது அவங்களுக்கு கஷ்டமாயிடும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களோட ப்ளவுஸோட அளவு தெரிஞ்சுக்கோங்க, நெக் வந்து எந்த அளவுக்கு டீப்பாக வைக்க சொல்கிறாங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் நெக், நெக்ஸ்ட் இது எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் நெக் வந்து ரைட் சைட் மட்டும்தான் வரும், லெஃப்ட் சைட் வராது. ஸோ இந்த மிரர் ஒர்க் யூஸ் பண்ண ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்த மாதிரி ரேஞ்சில் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேசல், இதுக்கு செட் ஆகிற மாதிரியே டேசல் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 200 எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த ஒர்க்கு பண்ணி, ஏன்னா அது நாளாக பண்ணணும், டபுள் சைடும் வந்து ஹேங் ஆகிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு 100-200 எக்ஸ்ட்ரா நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே போல் இந்த ப்ளவுஸ் முடிக்கிறதுக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டேஸே நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிராண்டான வாட்டர் ஃபில்லிங் இருக்க ஒர்க்கு, அதாவது சுகர் பீட்ல வாட்டர் ஃபில்லிங் பண்ண ஒர்க்கு, சரிங்களா. ஸோ இது ஆக்சுவலி பண்ணியும் 2 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. சுகர் பீட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலர் போயிட்டு ஒரு மாதிரி கிளாஸியாக மாறிடுச்சு. இதில் காயின் யூஸ் பண்ணியிருந்தேன், காயினும் வந்து பார்த்தீங்கன்னா வெளுத்துருச்சு, ஒரு மாதிரி சில்வர் கலரில் தெரியுது பாருங்கள், வெளுத்துருச்சு. அவ்வளோதான் ட்ராபேக்கு. ரவுண்ட் பீட்ஸ் எல்லாம் இன்னும் அவ்வளோ சீக்கிரம் கலர் போகலை, இன்னும் ஷேட் மாறல எனக்கு. நான் கொஞ்சம் உள்ளே வச்சிருக்கிறதுனால ரவுண்ட் பீட்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லா அப்படியே நீட்டாக இருக்குது. ஆனால் சுகர் பீட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதி கருத்துருச்சுன்னு சொல்லலாம், பாதி வந்து சில்வர் கலரில் அதாவது கிளாஸாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் நல்லா நெக் வந்து டீப் நெக், இது வந்து பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. நெக்ஸ்ட் ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவ், சரிங்களா. ஸோ இப்போ இந்த மாதிரி ஸ்லீவுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்போ லென்த்து ஃபுல்லாக அடைச்சி ஒர்க்கு ப்ளஸ் பேக் நெக்கும் நல்லா டீப்பு ப்ளஸ் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் ஒர்க் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கே இந்த பார்டர் ஒர்க் மட்டும் பண்ணுறதுக்கே நான் கண்டிப்பாக 3000 சார்ஜ் பண்ணுவேன், அதாவது ஜஸ்ட் பார்டர் ஒர்க்குக்கு மட்டுமே. இன்னும் எக்ஸ்ட்ரா இந்த ஒர்க் எல்லாம் பண்ணிருக்கிறதுனால கண்டிப்பாக 5000-6000 நம்ம கண்டிப்பாக சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இதில் இருக்க ஒர்க் அந்த மாதிரி இந்த வாட்டர் ஃபில்லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு. ஸோ கிட்டத்தட்ட இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 அப்படின்னாலே 10-11 டேஸ் எடுக்கும் நமக்கு கண்டிப்பாக ஒர்க் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோட ஸ்பீடுக்கு மேக்ஸிமம் ஒரு 10 டேஸில் முடிச்சாலும் முடிச்சிருவேன். ஸோ நான் இது ஃபினிஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வாரத்துக்கு மேலே எடுத்துக்கிட்டேன் நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. ஸோ பாருங்கள், ஸோ நம்ம கரெக்டாக கீப் பண்ணி வச்சோம், நல்லா கவர்க்குள்ளே போட்டு பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் ஷேடு மாறலை, ரவுண்ட் பீட்ஸ் எல்லாமே பாருங்கள் கலர் போகலை, பட் சுகர் பீட் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் போயிடுச்சு. ஸோ இது பாருங்கள். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவு ஃப்ரண்ட்டு பேக்கு, அதே போல் டர்சல் பண்ணுறீங்க அப்படின்னா டர்சலுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சார்ஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக 6000-6500 நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு வந்து சார்ஜ் பண்ணலாம். இந்த மாதிரி காயின்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராம் ரேட்டு கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதிலே போல் இதில் பாரு ஜர்கான் ஸ்டோன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன், ஜர்கான் ஸ்டோனுமே கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஜர்கான் பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு கலரில் இருக்குது, இன்னும் அதுவுமே ஷேடு மாறல. நெக்ஸ்ட் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மைக்ரோபீட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது கொஞ்சம் சீக்கிரமாக நம்மளால் ஒர்க் பண்ணிட முடியும் இந்த ப்ளவுஸு. ஸோ இந்த நெக்லைன் எல்லாமே நல்லா திக்காக ஒரு 2 இன்ச்சஸ் வர மாதிரி தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் ஹாஃப் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதிகமாக. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோபீட் வந்து அவ்வளோ சீக்கிரம் கலர் போகலை, பட் அங்கங்கே ஒயிட் ஒயிட்டாக தெரியுது. அது வந்து ப்ளூனால் கூட இருக்கலாம், ப்ளூ கூட நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒயிட் ஒயிட்டாக தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. பட் மைக்ரோபீட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் இன்னும் போகலை, உங்களுக்கு நல்ல க்ளோஸ் அப்ல பாத்தீங்கனால தெரியும். ஆனா அந்த ப்ளூ வந்து நம்ம எக்ஸஸா போடும்போது மேல வர ப்ளூ வந்து பாத்தீங்கனா அந்த மாதிரி ஒயிட் ஒயிட்டா தெரியுது நான் ஃபீல் பண்றேன். நெக்ஸ்ட் ஹாஃப் பீட் வந்து இப்போதான் கொஞ்சம் ஷேட் மாற ஆரம்பிக்குது, ஆல்ரெடி சுகர் பீடும் வந்து பாத்தீங்கனா கலர் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுஸ் நல்லா திக்கா 2 இன்ச்சஸ் வருது. நெக்ஸ்ட் ஸ்லீவும் வந்து பாத்தீங்கன்னா எல்போ ஸ்லீவ் வரைக்கும், ஸோ எல்போ ஸ்லீவு, நெக்ஸ்ட் டாட்ஸ், அப்புறம் மிடில் ஒரு பெரிய ரவுண்டா ஒரு குட்டாஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ளவுசஸ்லாம் கண்டிப்பா 2500-3000 நம்ம சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடலாம், ஆனால் பட் இருந்தாலும் நம்ம இந்த பார்டர் ஒர்க்லாம் பாருங்கள் நல்லா ஹெவி ஒர்க்கு, மெட்டீரியலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஒரு பஞ்சினாலே வந்து பார்த்திங்கன்னா 60-70 ரூபாய் இருக்கும். ரவுண்ட் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப எஃபெக்ட்டில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், ரவுண்ட் பீட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் நம்ம தனித்தனியாக என்னட் போடணும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெல்லாம் 2500-3000 நம்ம சார்ஜ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸும் நான் மேக்கிங் வீடியோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு 1 இயருக்குள்ளே தான் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ப்ளவுஸ் டிசைன் பண்ண வீடியோ. நான் ஆக்சுவலி அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்தது வாட்டர் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், உண்மையிலே எனக்கு வந்து இந்த ப்ளவுஸை முடிக்கிறதுக்குள்ளே எப்படா முடிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் நல்லாவே ஹெவியான ஒர்க்கு தான், ஸ்டோன்ஸ்லாம் வச்சுட்டு அவுட்லைன் கொடுத்துட்டு வாட்டர் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ மற்றபடி இந்த ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து நல்லா திக்காக தெரியணுங்கிறதுக்காக ஒரு செயின் மேலேயே இன்னொரு செயின் போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஜர்கான் பேஸு, ஜர்கான் ஸ்டோன் இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதிலெல்லாம் நல்ல குவாலிட்டியான சுகர் பீட் யூஸ் பண்ணியிருந்தேன், இன்னும் ஷேட் மாறவே இல்லை பாருங்கள்.
நல்லா அப்படியே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே போல் இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்லீவும் வந்து பார்த்தீங்கன்னா எல்போ லென்த் ஸ்லீவு, நல்லா ஃபுல்லாக அடைச்சி ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் கண்டிப்பாக எல்போ லென்த்து, அதுவும் 10 இன்ச் வரைக்கும், 10 இன்ச் ஸ்லீவ்னாலே ரொம்ப ஹைட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக நம்ம எல்போ கிட்ட வரும், ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒர்க்குக்கெலாம் கண்டிப்பாக 3500லேருந்து 4000 நம்ம சார்ஜ் பண்ணலாம். இதுவே இந்த இடத்துல வந்து சுகர் பீடு ஜர்தூசிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் 5000 அந்த மாதிரி சார்ஜ் பண்ணலாம். இதில் வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஜரியில் தான் வந்து ஒரு ஜரி மேலேயே இன்னொரு ஜரி போட்டிருக்கேன், அதாவது ஒரு லைன் மேலேயே இன்னொரு லைன் போட்டிருக்கேன், வாட்டர் ஃபில்லிங் பண்ணியிருக்கேன், இந்த ஃப்ளவர் பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன், வங்கி பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதனால் நான் 4000 சொல்கிறேன். ஆக்சுவலி வீடியோவில் வந்து நான் ரேட் ரொம்ப கம்மியாக சொல்லியிருந்தேன், ஆக்சுவலி இதோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 4000 வரும், கண்டிப்பாக 4000 வரும். இதுலேயே இப்போ இந்த இடத்துல சுகர் பீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 4500 அந்த ரேஞ்ச் கொண்டு வரலாம். ஏன்னா நம்ம அது ஒவ்வொன்றா எடுத்து எடுத்து ஸ்டிச் பண்ணணும், அப்படி இல்லை ஜர்தூசி அதெல்லாம் நம்ம கொடுக்குறத பொறுத்து, நம்ம இந்த இடத்துல என்ன ஸ்டிச்சஸ் கொடுக்குறோம் அந்த அதை பொறுத்து தான் நமக்கு வந்து ரேட் ஃபிக்ஸிங் பண்ணணும். ஸோ செயின் ஸ்டிச் டக்கு டக்குன்னு போட்டலாம், திரும்ப எகைன் அது மேலேயே இன்னொரு லைன் நான் போட்டேன். பட் வந்து சுகர் பீட் ஸ்டிச் பண்ணுறது, ஜர்தூசி வைக்கிறது, இன்னும் வேறு ஏதாவது ஸ்டோன் செயின் வைக்கிறீங்கனாலும் அதுக்கு எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரேஞ்ச் உள்ள ப்ளவுஸ் எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ப்ளஸ் சிலர் வந்து உள்ள கிராண்டாக கேட்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா செக்ஸ்லையுமே வாட்டர் ஃபில்லிங் வரணும்னு சொல்லுவாங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பாக்ஸ் மட்டும் தான் வாட்டர் ஃபில்லிங் வருது. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் செல்ஃப் கலரே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து அது அப்படியே டபுள் ஆகும், 5000 அந்த மாதிரி வரும். ஏன்னா இது வாட்டர் ஃபில்லிங் பண்ணி எடுக்கிறது கூட எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு, இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணிடுவேன். ஆக்சுவலி இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ இதுவும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸ், இதில் ஃபுல்லாகவே ஜர்கான் பேஸு ஸ்டோனு நல்லா நெருக்கமாக வச்சு செல்ஃப் கலரில் நிறைய சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ரொம்ப காமனாக நான் இந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணியிருந்தேன். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பீட் யூஸ் பண்ணியிருந்தேன், சுகர் பீட் வந்து கருத்துருச்சு, பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். பட் வந்து அந்த ஜர்கான் பேஸ் கொஞ்சம் கூட கலர் மாறவே இல்லை, ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட எனக்கு வந்து ஃபேடப் ஆன மாதிரி தெரியல, ஏன்னா இந்த கோல்டும் இந்த கோல்டும் ஈக்குவலாக இருக்குது, எனக்கு ஸ்டோன் மட்டும்தான் பிரைட்டாக தெரியுது. நல்லா ஜர்கான் ஸ்டோனும் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ளூ போட்டுட்டேன்னா ஒன் நைட் ஃபுல்லாக காய வச்சிருவேன். ஸோ அதனால் ஸ்டோனும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விலை பாருங்கள், ஏதாவது எங்கேயாவது ஸ்டோன் விழுந்திருக்கும் அப்படிங்கிறது. இந்த ப்ளவுஸ் வந்து நான் அடிக்கடி வியர் பண்ணுவேன், ஒரு 2-3 டைம்ஸ்க்கு மேலே வியர் பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலுமே இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பார்க்குறதுக்கு லுக், அது கலர் மாறாமல் அந்த ஷேடு மாறாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இப்போ பண்ணது போலவே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் ஃபுல்லாக அடைச்சி ஒர்க் பண்ணியிருக்கேன், கண்டிப்பாக இது வந்து 2500 சார்ஜ் பண்ணலாம். ஏன்னா இந்த ஜர்கான் பேஸை வந்து இந்த அளவுக்கு நெருக்கமாக ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதே போல் பார்க்குறதுக்கும் அப்படியே ஒன்று போல், அதாவது ஒரு லைன் லைனாக போன மாதிரி தெரியாமல் ஓரளவுக்கு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக பொசிஷனில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நீட்டாக இருந்தது. அதே போல் இந்த ஸ்டோன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், இது கொஞ்சம் பெரிய ஸ்டோன்னு, அதனால் இப்படி நம்ம கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு கேப் தெரியுது. பட் ஆனால் வியர் பண்ணும்போது அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியல. ஸோ நல்ல ஃபினிஷிங்கோடு வந்திருந்தது. இதுவுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2500லேருந்து 3000 நம்ம சார்ஜ் பண்ணலாம், கண்டிப்பாக அந்தளவுக்கு டைம் எடுக்கும் இந்த ஒர்க்குக்கு. ப்ளஸ் ஜர்கான் ஸ்டோன் வந்து ரொம்ப காஸ்ட்லி, 10 கிராமே நானே வந்து பார்த்திங்கன்னா 20 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறேன். ஸோ இதுக்கு எல்லாமே கண்டிப்பாக ஒரு 30-40-50 கிராம் தேவைப்படும். ஸோ இதுக்கான மெட்டீரியல் காஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 300-400 கிட்ட வந்துடும். ஸோ நம்ம இதுக்கு மேலே 2000 வச்சாதான் நமக்கு நம்ம செஞ்ச வேலைக்கு லாபம் இருக்கும். ஸோ அதனால் அந்த ரேஞ்ச் வரும். ஸோ இப்போ என்கிட்ட இருக்கிற ப்ளவுஸ் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அது இல்லாமல் நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு வெட்டிங் ப்ளவுஸ் பண்ணியிருந்தேன், ஒரு எல்லோ கலர் ப்ளவுஸ்லாம் ஒர்க் பண்ணியிருப்பேன் ஜர்தூசி ஒர்க்கெல்லாம். ஸோ அந்த ஒர்க்குக்கு எல்லாமே நான் வந்து 7000 தான் சார்ஜ் பண்ணேன். ஏன்னா ஜர்தூசி ஒர்க்கெலாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப டைம் எடுத்தது. ஸோ அதுக்கு எல்லாமே 7000 அந்த ரேஞ்சில் வரும். நெக்ஸ்ட் அந்த மாதிரி ஸ்லீவ் வந்து ரொம்ப கிராண்டாக வேணும், ரொம்ப அடைச்சி வேணும் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கனாலே கண்டிப்பாக 5000 மேலே தான் வாங்கணும் எல்போ லென்த்னாலே. பேக் நெக் வந்து சிம்பிளாக கேட்டாங்கனாலே 5000-6000 இந்த ரேஞ்சு 7000 வாங்கலாம். இல்லை பேக் நெக்கும் ஃபுல்லாக அடைச்சி ஒர்க்குனா 8000 எபோ வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணுற ஒர்க்கை பொறுத்து சார்ஜஸ் போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.